முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம் ஜீரன், நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சி அன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஜாப்க்குலாம் நம்ம போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அது ஸ்டேட் லெவலாக இருக்கட்டும் சரி, சென்ட்ரல் லெவலாக இருக்கட்டும் சரி, கம்ப்யூட்டர் வந்து தெரிஞ்சிருக்கணுமா? அப்படி கம்ப்யூட்டர் வேணுமா, நம்ம என்ன மாதிரின கம்ப்யூட்டர் கோர்சஸ் வந்து படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சின்ன பேசிக் ஆகிடுது இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பற்றி பேசிக் நாலேஜ் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேத்துக்கு. கம்ப்யூட்டர் தேவையா இல்லையா, அப்படி கம்ப்யூட்டர் தேவைன்னா என்ன மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் நான் போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் நம்மளுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சேலரி அலவன்ஸ், அடுத்தது ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஜாப் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு நீங்கள் ஜாப்புக்கு போகிறதுக்கும் ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஜாப்புக்கு போகிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் லேட்டான ஏதாவது ஜாப்புக்கு போனீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பார்த்தா நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை பொறுத்து வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்பை வந்து நம்ம ரெண்டாக வந்து டிவைட் பண்ணிக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா நம்ம தமிழ்நாடு பேஸ்டான எக்ஸாம்ஸ் தான் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு கம்ப்யூட்டர் தேவையா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இப்போ வரையுமே வந்து பார்த்தா நம்மளுக்கு ஆஃப்லைன் எக்ஸாம்ஸாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்லைன் எக்ஸாம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸும் சொல்லுவாங்க, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தட் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு சில எக்ஸாம்க்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் மட்டும் கேட்பாங்க, ஒரு சில எக்ஸாமில் வந்து பார்த்தா ப்ரிமிலரியில் வந்து பார்த்தா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும், இதுவே வந்து மெயினில் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை பொறுத்து வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா ஆஃப்லைன் பேஸ் டெஸ்ட் தான் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பொறுத்தவரை ஓஎம்ஆர் சீட்ஸ் மெத்தட் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருவாங்க, அதில் வந்து நாலு சேடாக இருக்கும், அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷன் வந்து நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் மாதிரியோ இல்லை ஒரு லெட்டரோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தா பென் பேப்பர் மோட் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் கூட மோஸ்ட்லி நிறைய ஜாப்புக்கு தேவைப்படாது உங்களுக்கு. பட் ஒரு சில பொசிஷனுக்கு வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது குறிப்பிட்ட டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதாவது கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இதுவே வந்து பார்த்தா ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தா குறிப்பிட்ட கம்ப்யூட்டர் டிகிரி முடித்தவங்களுக்காகவே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா டிஎன்பிசியில் குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தா குரூப் டூ எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் கம் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தா பிஜி டிகிரி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதாவது எம்எஸ்சி ஐடி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்சிஏ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தா டேரெக்டாக அவங்க நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாலும் நீங்கள் அந்த டிகிரி முடிச்சிருந்தால் டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் முடித்தவங்களுக்கான ஜாப் வேகன்சி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில பொசிஷனுக்கு முக்கியமாக வந்து பார்த்தா இந்த கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான பொசிஷனுக்குலாம் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. பேசிக் நாலேஜ்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவு தெரியணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் டேட்டா என்ட்ரி எப்படி வந்து ஒரு டேட்டாவை என்ட்ரி பண்ணுறது இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதாவே கண்டிப்பாக இந்த மாதிரியான ஜாப்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எனக்கு கம்ப்யூட்டரோட பேசிக்ஸே தெரியாது, நான் என்ன மாதிரினா கோர்ஸ் படித்தா இந்த மாதிரினா கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசிஏ படிக்கலாம். அதாவது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வாங்க, ஒரு சில சென்டரில் மூணுலேருந்து ஆறு மாதம் இந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கலாம். இதில் வந்து பார்த்தா அட்வான்ஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஜி டிப்ளமோ கோர்ஸ் கூட படிக்கலாம். அதாவது பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வாங்க. ஸோ இதில் வந்து ஒன் இயர்க்கான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் படிச்சிங்கன்னா கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் வந்து கெயின் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ டைம் இருந்தால் நீங்கள் பிஜி டிப்ளமோ போகலாம் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா டிசிஏ இல்லைனா ஏடிசிஏ இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு சில சென்டர் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற மாதிரியான ஒன் வீக்கான கிளாஸு, டூ வீக்ஸான கிளாஸு இந்த மாதிரி கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தா மோஸ்ட்லி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து படிக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தால் அந்த மாதிரி கூட கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் இருந்தால் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ப்ரைவேட் செக்டரில் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் முடிஞ்சளவுக்கு கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் வந்து கற்றுக்கங்க. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்தவரையும் நிறைய போஸ்டிங் வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட
பேசிக் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அவசியமே இல்லை. நீங்கள் எக்ஸாம் எழுதும்போதும் சரி, இல்லை எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் போஸ்டிங் போட்டதுக்கப்புறம் பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒர்க்கு நிறைய ஜாப்க்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு. பட் இன்னும் வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட தேவைகள் அதிகமாக இருக்கனால மோஸ்ட்லி வந்து நீங்கள் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நிறைய பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அதனால் முடிஞ்சளவுக்கு கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் வந்து கற்றுக்கங்க. இது வந்து பார்த்தா நீங்கள் ப்ரைவேட் லேட்டாவோ இல்லை கவர்மெண்ட் லேட்டாவோ ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போகிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ப்ரொமோஷன் போட்டால் கூட கவர்மெண்ட் லேட்டானா ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போயிட்டீங்க, ப்ரொமோஷன் போட்டால் கூட உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான பொசிஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரை நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரை ஒரு 95% மேலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் எல்லாத்துலேயுமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கலாம், இல்லை டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக இருந்தால் கூட வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து டைப் பண்ணுற மாதிரி கூட நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில எக்ஸாம் வந்து பார்த்தா இன்னும் பென் பேப்பர் மோடில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸ்னால் ரொம்ப பெரிய அளவுக்கு ப்ரோக்ராமிங் தெரியணும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் தெரியும், C++ தெரியணும், இந்த மாதிரியான ரொம்ப டெப்த்தாக வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க மாதிரியான அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு, எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, கம்ப்யூட்டரில் எப்படி ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில் தெரிஞ்சாவே கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆன்லைன் எக்ஸாமில் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் கற்றுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய சென்டர் இன்ஸ்டியூட்டில் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் இதுக்கான கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் கோர்ஸ் மாதிரி கூட வந்து பண்ணலாம், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணலாம், அட்வான்ஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணலாம், இல்லை டைம் இருந்தால் பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கோர்சஸ் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக பேசிக்ஸ் கற்றுக்கிறதுக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்ல நாலேஜும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரை பார்த்தா நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு. எஸ்எஸ்சிலேருந்து பேங்கிங்லேருந்து ரயில்வே ரெலவெண்ட்டான எக்ஸாம், அப்புறம் எல்ஐசி ரெலவெண்ட்டான எக்ஸாம், யூபிஎஸ்சியில் ப்ரிமிலரி, இந்த மாதிரி நிறைய ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முன்னெல்லாம் வந்து பார்த்தா எஸ்எஸ்சிலாம் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்லாம் ஆன்லைனில் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போலாம் வந்து பார்த்தா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கேட்டுட்டுருக்காங்க உங்களுக்கு எஸ்எஸ்சிலேருந்து ரயில்வேல. அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா இன்சூரன்ஸ் ரெலவெண்ட்டான எக்ஸாம், பேங்கிங் எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டியுமே வந்து பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக தான் கேட்டுட்டுருக்காங்க. அதனால் வந்து பார்த்தா பெரிய அளவுக்கு இந்த டைப்பிங் இந்த மாதிரியான ஸ்கில்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. பட் ஒரு சில பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இப்போ எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தா ஸ்டெனோகிராஃபர், இதிலே குரூப் சி குரூப் டிக்கான வேகன்சி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களோட டைப்பிங் ஸ்கில் பேஸில் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக கம்ப்யூட்டரோட அந்த டைப்பிங் ஸ்கில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் ஸ்கில் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் தந்து இல்லைனா ரெண்டு நிமிஷம் தந்து இத்தனை வேர்ட் டைப் பண்ணும் இந்த மாதிரியான சில ரூல் வச்சுருப்பாங்க. அந்த ரூல்லாம் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும் தான் அந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற ஸ்டெனோகிராஃபர், அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற என்டிபிசியில் ஒரு சில பொசிஷனுக்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக டைப்பிங் ஸ்கில் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தா உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் வந்து தேவைப்படும் உங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து டைப்ரைட்டர் வச்சுலாம் யாருமே வந்து இந்த மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுல கம்ப்யூட்டரில் தான் வந்து உங்களுக்கு டைப் பண்ண தெரியும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துல கண்டிப்பாக கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் டைப் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே பார்த்தோம்னா ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்க மாதிரியான நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ஐபிபிஎஸ், அதாவது இது வந்து சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் அப்படிம்பாங்க. இது கீழே பார்த்தா எஸ்ஓக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த எஸ்ஓக்கெலாம் வந்து பார்த்தோம்னா ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி அப்படிம்பாங்க. இதில் இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை இசிஓ கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படி மாதிரி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜி டிகிரி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன்லேயே நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஒரு சிலத்தில் வந்து பார்த்தா இப்போ ஐபிபிஎஸ்லேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிளரிக்கல் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது முக்கியமாக ஐபிபிஎஸ்ல ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்லாம் வந்து பார்த்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரியான சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து கம்ப்யூட்டரில் எப்படி என்ட்ரி பண்ணுறது, ஏன்னா ஒரு பேங்க்ன்றது எல்லா என்ட்ரி டைப் ஒர்க்கும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் பெரிய அளவில்
லெவல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஜாப்புக்குலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஜாப்புக்குன்னு இல்லை, கவர்மெண்ட் ஜாப்புன்னு இல்லை, நீங்கள் எந்த விதமான ப்ரைவேட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணாலும் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி வந்து ஒவ்வொரு நாளைக்கு ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கம்ப்யூட்டர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமா ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டர் தேவையா தேவையில்லையா, அப்படியே கம்ப்யூட்டர் தேவைன்னா என்ன மாதிரியான பேசிக்ஸ் கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கும் நம்புறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.